வெல்கம் டு ரேண்டம் சேனல் இந்த வீடியோ ஜிம்பாபே உமன் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்க்கான வீடியோ இந்த வீடியோ மெயினாக உங்களுக்கு கீ பிளேர்ஸ் ஷாட்ச் கிடைக்கும் ஸ்மால் லீக் சஜஷன் கிடைக்கும் அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் கான்செப்ட் கிடைக்கும் அதுலாம் ஒரு ஃபோர்டின் பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது இல்லாமல் அந்த ஃபோர்டின் பிளேஸ்கில் தான் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிவால்வ் ஆகும் மெயின்லி நம்ம வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு பேஸ்டீம் டிஃப்ரென்ஷியல் பிக் அப்புறம் ஒரு ரிஸ்கி ஸ்மால் லீக் பார்க்க போகிறோம் கேப்டன் வைஸ் கேப்டன் சார்ஜோட பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க டெஃபினெட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினெட்டாக ஒன் ஆர் டூ கீ பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த கீ பாயின்ஸில் தான் பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகும் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிராண்ட் லீக் ப்ளஸ் மாலிக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஒரு பாயிண்ட்டையும் ஸோ மெயின்லி நம்ம வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிக் சாரி பேக்ரவுண்ட் பார்த்தலாம் எப்பயும் நம்ம சொல்கிறதா ஜிம்பாபே அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஜிம்பாபே அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஜிம்பாபே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு போலிங்கில் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது பட் பேட்டிங்கில் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்காங்க ஆனால் அவங்க டாப் ஆர்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல ஒன் ஆர் டூ பேட்ஸ்மென்ஸ் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் அது அந்த ஹேண்ட் சவுத் ஆஃப்ரிக்காலையும் இந்த சேம் ரீ சேம் தான் இருக்குது அவங்களோட டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பெருசாக சைனாவில் வெறும் ஸ்டெயின் மட்டும் தான் ப்ள ரெண்டு மேட்ச் செஞ்சுரி பண்ணியிருக்காங்க மாதிரி பிரிட்ஸ் நம்ம போன மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பான்னு சொல்லியிருந்தோம் என்னோட கிராண்ட்லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னு சொல்லியிருந்தோம் ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி பிரிட்ஸ் கண்டிப்பாக உங்கள் டீமில் மெயினாக இருக்கணும் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது உங்களுக்கு சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டாப் ஆர்டர் ரெண்டு பேரில் யாராச்சும் வைக்கலன்னா மிடில் ஆர்டர் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தினிங்காக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் டாப் த்ரீ இல்லை டாப் ஃபோர் ஒரு பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க டாப் ஃபோரில் அட்லீஸ்ட் மூணு பேட்ஸ்மேன் பேட்ஸ் உமனாச்சு ஏற்றுக்கோங்க உங்கள் டீமில் அதுக்கு போகிறது போலர்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்துலாம் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் மொத்தம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நாலு பேருமே பிளேய் லவுண்டில் இருப்பாங்க ஏன்னா பேஸ் டீமில் இருக்க போது வந்து பிரிட்ஸ் அப்போ வந்து உங்களோட டிஃப்ரென்ஷியல் பிக்சில் பார்த்தீங்கன்னா மொடஸ்டர் இருப்பாங்க ஸோ இங்கே ரெண்டு பேர் பற்றி பார்த்துலாம் பிரிட்ஜ் பார்த்தோம்னா பிரிட்ச்ஸ் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொன்னீங்கன்னா லைக் பர்சன்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் நைன்ட்டி பர்சன்ட் கிட்ட வந்துச்சு ஸோ பிரிட்ஜ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி வைஸ் கேப்டன் சாய்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் ட்ரை பண்ண வைஸ் கேப்டன் சாய்ஸாக பட் என்னை பொறுத்துட்டு டீமில் கண்டிப்பாக இருக்கணும் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சேஃப் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து மொடஸ்டர் சேஃபாக நீங்கள் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ராப் பண்ணுங்கள் என்ன கிராண்ட் லீக்ல ரிஸ்கி ஸ்மால் லீகில் விளாட்னாலும் ட்ராப் பண்ணுங்க பிகாஸ் இவங்க வந்து அகேன்ஸ் பின் கொஞ்சம் வீக்கு ஆனா போன மேட்ச்ல வந்து ஒரு நைன்டி பிளஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க என்னதான் நைன்டி பிளஸ் ஸ்கோர் பண்ணிருந்தாலும் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர் ஆஃப் த மேட்ச் கிடையாது மேபி போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ உங்களை சேஃப் டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க டிஃப்ரென்ஷியல் ட்ராப்பாக வச்சுக்கோங்க இந்த கிராண்ட் லீகில் ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் சரி நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன்ஸில் வந்து எனக்கு பெருசாக ரொம்ப பேர் இல்லை ரெண்டு ரெண்டே பேர் தான் இருப்பாங்க ஒன்று வந்து ஸ்டெயின் ஒன்று வந்து மார்கே மரங்கே சோ இங்கே ரெண்டு பேர் பார்த்து பார்த்தலாம் ஸ்டெயின் வந்து கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும் எல்லாரோட ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பாங்க நியர்லி இப்போ பற்றி பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கேப்டன் சாய்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்டில் நீங்கள் கேப்டன் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணால் கேப்டன் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணலாம் இட்ஸ் வெரி குட் சாய்ஸ் பட் கிராண்ட் லீக்கில் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் இஸ் ஏ ப்ரி ஆப்ஷன் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள் பேட்டிங் செகண்ட் இருந்தால் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி மரங்கே வந்து உங்கள் டீமில் கண்டிப்பாக இருக்கணும் இன்னதான் அவங்க வந்து போலிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓவர்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் ஓர்ஸ் போட்டால் விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டி இல்லைனாலும் பட் இஸ் கிவிங் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வித் த பேட் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து உங்களை கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும் ஏன்னா கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள் மரகே இஃப் நீங்கள் வந்து ஒரு லெவன் டீம்ஸ் போடுற ப்ளேயராக இருந்தால் ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் வேறு யாருமே இல்லை பட் ஃபில்லர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் உங்கள் வேறு ஏதாவது சாப்பிள் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு பே பேட்டிங் செக்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணால் போதுனா இவங்க ரெண்டு பேர் மட்டும் செலக்ட் பண்ணுங்க மற்ற எல்லாம் டிஃபால்ட்டாக வந்து ஸ்கிப் அதுக்கு அதுபோல் bowler எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக் பேட்ஸ் பேட்வுமேன் வேணும்னா சீலியஸ் ஆர் டெக்கர்சன் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தரும் உங்கள் டீமில் கண்டிப்பாக இருக்கும் டெக்கர்சன் கேன் போல் ஆல்சோ ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் போலிங் ஆப்ஷன் இருக்கும் ஒன் ஆர் டூ விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது லைக் த்ரீ ப்ளஸ் ஓவர்ஸ் போடுவாங்க டோன்ட் எக்ஸ்பெக்ட் லைக் சிக்ஸ் ஓவர்ஸ் ப்ளஸ் போடுவாங்கன்னு வந்து எதிர்பார்க்காதீங்க த்ரீ ப்ளஸ் ஓவர்ஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு சீரியஸ் வந்து கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தரும் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட் வில் பி வெரி குட் சாய்ஸ் நெக்ஸ்ட் வந்து முஞ்சாஜி அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் பாஸ்ட் ரெக்கார்ட் இஸ் ஓகே ஓகே நீங்கள் வேணால் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுங்கள் பட் ஸ்மால் லீக்ல வேணால் ரிஸ்கி ரிஸ்கி கிராண்ட் லீக் அதாவது நீங்கள் போட்ட காசு வரலனாலும் பரவாயில்லனா ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் தத் வில் பி ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரௌண்டர் செக்ஷன் பார்த்தோன்னா ஆல்ரௌண்டர் செக்ஷன் என்னோட பேஸ் டீமில் இருக்கு போகிறது ஒருத்தரே ஒருத்தர் தான் அது வந்து கோமோ அப்படி இல்லைனா பாஷ் பிளேயிங் லெவலில் இருந்தால் பாஷ் பார்க்கனால பட் நான் பாஷும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து ஷேன் மற்ற யாருமே நான் ப்ரிஃபரபுளாக இல்லை ஸோ ஃபஸ்ட்டு தானே என்னோடய ஃபஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா கோமோ கோமோ வந்து ஒரு நல்ல வைஸ் கேப்டன் சாய்ஸ் கேப் கேப்வை வை கேப்டன் ட்ரை பண்ணலாம் ஷீ கேன் போல் யூ லைக் குவிக் லைக் சிக்ஸ் டூ ஃபைவ் ஓவர்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க ஒன்றா ஒரு விகெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது இஃப் இஃப் ஜிம்பாபை டாமினேட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அப்படி டீம் செட் பண்ணிங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் இன்ஃபேக்ட் சேஃபாக போனாலும் உங்களை வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் லாஸ்ட் டூ மேச்சஸ்ஸாக நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க இதில் பாஸ்ட் ரெக்கார்ட் இஸ் வெரி டீசென்ட் ஸோ கண்டிப்பாக ப்ரிஃபரபுள் பிளேயர் நெக்ஸ்ட் பாஷ் பிளேயிங் லெவலில் இருப்பாங்கள டவுட் தான் ப்ளஸ் பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த கான்செப்ட் எப்போ பாஷ் எடுக்கணும் எடுக்கக்கூடாது சொல்லியிருந்தேன் பாஷ் போ ஓவர்ஸ் போகிறதுல அதே மாதிரி பங்களாதேஷ் எமர்ஜிங் உமன் கூட மேட்ச் நடந்து கூட மொத்தம் நாலு அஞ்சு மேட்ச் அஞ்சு மேட்ச் சீரிஸ் அது நாலு மேட்ச் தான் நடந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டென் மேட்ச் மட்டும் தான் போலிங் போட்டாங்க லாஸ்ட் டென் மேட்ச் போலிங் போடல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாஷ் செகண்ட் போலிங்காக இருந்தால் சரி ஃபர்ஸ்ட் போலிங்காக வந்தால் ட்ரை பண்ணாதீங்க செகண்ட் எனக்கு என்னை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் டிஃபென்ட் ஆப்ஷனாக ட்ரா பண்ணுங்கள் என்ன கிராண்ட் லீகில் சேஃபாக போனோன்னா பேட்டிங்காக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து சீலேஸும் இல்லை அதே மாதிரி டெக்கரேஷனும் இல்லைனா அப்போ பாஷ் வந்து டாப் ஆர்டர் உள்ளதுக்குன்னா சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கான்செப்ட் யோசிச்சு தான் நீங்கள் பாஷை வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஷேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அது ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் வச்சிருந்தாங்க ஸோ ஸ்டில் நான் போன வீடியோவில் சொல்லி நீங்கள் அந்த அளவுக்கு ஹை கேபிலிட்டி இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணுவானா மேபி நீங்கள் லீக் இல்லீங்கன்னா சேஃபாக இல்லா ட்ரை பண்ணுங்க பட் டூ டூ லைக் சிக்ஸ் ஓவர்ஸ் போடுவாங்க விக்கெட் டிக்கேபிபிஸும் ஜீரோ டூ நன் ஆனால் வெரி ரேராக விக்கெட் எடுத்துக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து சேஃபாக போனால் ட்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரௌண்டி ஆல்ரௌண்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மே மேத்தே பிளே மேத்தே மேத்தையே வந்து ப்ளே பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி போதும் மே மேத்தே போதும் ஐ ஐ பிலீவ் நெக்ஸ்ட் வந்து போலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் போலிங் ஆப்ஷன்ஸில் வந்து டாப் ஃபோர் பிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன வரைக்கும் இந்த நாலு ஆப்ஷன் கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஆண்டர்ஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு த்ரீ ஒரு ஃபோர் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து மேத்யூஸ் வந்து த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க க்ளாஸ் வந்து ஒரு விக்கெட் இருந்தாங்க இது போன மேட்ச் பார்த்திங்கன்னா கிளாஸ் மூணு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஆண்டர்சன் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஸோ இட் இது இட் இட் வில் பி கான்ட்ராக்டிங் ஸோ ஒருத்தர் இல்லைனா ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனா ஜஸ்ட் அண்ட் அப்சர்வேஷன் சொல்கிறேன் பட் ட்ரெண்ட் தான் நம்ம ட்ரெண்டோட அப்சர்வேஷன் பார்த்து நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஞ்சர் அண்ட் சிம்பாதா இவங்க ரெண்டு பேருமே உங்கள் டீமில் இருக்கும் எக்ஸ்பெஷலி கேஞ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல போலர் இன் சிபா தான் பட் போன வாட்டி பார்த்தீங்கன்னா தான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேஸ் டீமில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க இந்த நாலு பேர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை ஸோ டோட்டலாக ஃபோர் போலர்ஸ் போங்க இட்வில் பி வெரி குட் ஆப்ஷன் ஈவன் நீங்கள் ஒன் ஆல்ரவுண்டர் போனாலும் இட் இல் பிஏ வெரி குட் ஆப்ஷன் தான் என்னை பொறுத்திருக்கு இனிங் மேட்சில் நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப மெயின் பிக்ஸ் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று வந்து வின்ஸ்டர் அண்ட் மபா மலபா ஸோ இவங்க ரெண்டு பேர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் வின்ஸ்டர் கண்டிப்பாக டென் டென்னோஸ் போட்டுக்கிறாங்க அதேமாதிரி மலபா டென் டென்னோஸ் போட்டு போகிறாங்க பட் இவங்க ரெண்டு பேருமே இந்த சீசனில் இன்னும் விக்கெட் எடுக்க அதாவது இந்த இந்த டோர்னமெண்ட்டில் விக்கெட் எடுக்கல பட் மலபா கேன் டேக் இ குட் விக்கெட்ஸ் அண்ட் அதே மாதிரி வின்ஸ்டர் இஸ் எ வெரி குட் வெரி குட் பாலர் அவங்களோட எக்கானமி பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் த்ரீ தான் எப்போமே இருக்கும் இந்த மேட்ச்சு பார்த்திங்கன்னா இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இட்ஸ் வெரி சப்ரைசிங் பட் ஸ்டில் வெரி குட் போலர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்லையும் இவங்க ரெண்டு பேருமே ஸோ ஒரு ஃபோர் போ ஃபஸ்ட் போலிங் இருந்தால் ஒரு ஃபோர் போலிங் ஆப்ஷன்ஸ் போங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இட் வில் பி வெரி குட் சாய்ஸ் ஏதாவது இவங்க எல்லாமே ஃபோர் ஓவர் குல்கோட்டா ஓஸ் ஓவர் போடுவாங்க ஜிம்பாவை பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் தச்சுட்டே இருக்காங்க லாஸ்ட் டூ மேட்சச்செல்லாம் மேபி அவங்களோட ஆவரேஜஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸாக இருக்குது பட் நம்மளோட அவங்களோ லோ ஸ்கோரிங் இன்னும் பார்க்கலாம் மேபி ஒரு லோ ஸ்கோர் ஃபஸ்ட் பேட்டிங்க தான் லோ ஸ்கோரிங் எதிர்பார்த்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு லெவன் டீம் போட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு டீம் ஆச்சு அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட பேஸ் டீம் பார்த்தா பேஸ் டீம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேறு எதுவுமே சேஞ்சஸ்ல சேம் பேஸ் டீம் லைக் லா ஃபஸ்ட் டூ மேட்சஸ் அந்த பேஸ் டீம் ஏதாவது இந்த மேட்ச்சையும் பேஸ் டீம் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மலவா அண்ட் வின்ஸ்டர் வில் பி மை கோ டு பிக் அட் போலிங் ஃபஸ்ட்டு சாரி போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு இருப்பாங்க அதே மாதிரி சீலர்ஸ் அண்ட் அடிக்சன் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணுவேன் இஃப் பாஷ் பிளேயிங் லெவனில் இருந்தால் கண்டிப்பாக டேரக்டாக நான் பாஷ் எடுத்துப்பேன் இவங்க ரெண்டு பேரில் யார் ஒருத்தராச்சும் ட்ராப் பண்ணிட்டு நான் பாஷ் ட்ரை பண்ணுவேன் இவங்க ரெண்டு பேருமே பிளேயிங் லெவலில் இல்லைனா கண்டிப்பாக பாஸ் வில் பி த பாஷ் வந்து டாப் ஆர்டர் இல்லாதக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மொடஸ்ட்டை நீங்கள் வேணா ட்ரை பண்ணுங்கள் இட்வீல் பி அ வெரி வெரி சேஃப் ஆப்ஷன் நான் பார்த்தீங்கன்னா மொடஸ்டர் ட்ரை பண்ணல இட்வில் பி அ வெரி நான் வந்து மொடஸ்டர் ட்ரை பண்ணல இட் வில் பி அ வெரி ரிஸ்கி சாய்ஸ் பேஸ் டீமில் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதான் என்னோடய சேஃப் டீம் சேஃபாக போனீங்கன்னா நீங்கள் வந்து மொடஸ்டர் அண்ட் பிரிஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேன் வில் பி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வேணால் நீங்கள் வந்து மரஜியை வேணால் நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் அதாவது கோமோ நீங்கள் வைஸ் கேப்டன் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள் இட்வில் பி வெரி குட் சாய்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வின்ஸ்டர் ட்ரை பண்ணுங்கள் வின்ஸ்டர் பதில் நான் மேபி ஒரு ஒரு ஆல் ரவுண்டிங் பேட்ஸ்மன் எடுத்துப்பேன் மேபி பாஸ் பிளேய் லெவலில் இருந்தால் எடுத்துப்பேன் அது அதே மாதிரி மலபாவாக ட்ரை பண்ணுங்க பி வெரி குட் சாய்ஸ் கிளாசன் ஆர் ஆண்ட்ரஸன் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் கிராண்ட் லீகில் ட்ராப் பண்ணிக்கோங்க மேபி கிளாசன் உங்கள் டீமில் வச்சுக்கோங்க ஆண்ட்ரஸன் வேணா ட்ராப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆண்ட்ரஸன் வச்சுட்டு கிளாஸ் வேணா ட்ராப் பண்ணுங்க கொஞ்சம் ரிஸ்க்காக விளையாடுங்க இட்வல் பி வெரி டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக இருக்கும் அதே மாதிரி சீலியஸ் பதில் நீங்கள் வந்து டிக்கர்சன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இட்வல் பி வெரி குட் சாய்ஸ் ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்மால் லீக் சஜஷன்ஸ் ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்